கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான அல்பேயுவின் மகன் யாக்கோபை குறித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு என்ற பேரில் 5 பேர் இருக்கிறாங்க. முதலாவது மத்தேயு 1:16 யோசேப்பின் தகப்பன் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். இரண்டாவது இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான செபதேயுவின் மகன் யாக்கோபு. மூன்றாவது மரியாளின் மகனும் இயேசுவின் சகோதரருமான யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு என்ற பொதுவான நிருபத்தை எழுதினார். நான்காவது அப்போஸ்தலனாகிய யூதாவின் உடன் பிறந்த சகோதரரான யாக்கோபு. லூக்கா 6:16 வாசிக்கலாம். ஐந்தாவது இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான அல்பேயுவின் மகனான யாக்கோபு. இந்த அல்பேயுவின் மகனான யாக்கோபு சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுறாரு. இவரை குறித்து வேதாகமத்தில் அதிகம் சொல்லப்படலை. இவருடைய மரணத்தை குறித்தும் சரியான குறிப்புகள் இல்லை. ஆனாலும் இவர் எகிப்து தேசத்தில் ஊழியம் செய்யும்போது சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இவர் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மறிச்சாருங்கிறது உண்மை. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஒவ்வொருவரும் உலகத்தின் பல இடங்களுக்கு சிதறி போய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நம்ம உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா?